தருமபுரி மாவட்டம் கடுத்தூர் பக்கம் கோம்பை கிராமத்துலேருந்து வெத்தலை தோட்டத்தை பற்றி பேசுகிறேங்க. இது வந்து மொதல் வந்து கால் வந்து 2.5 அடிக்கு ஒரு கால் விட்டு நடணுங்க. ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு இடைவெளி வந்து 1 அடி, ஒரு காலுக்கு இன்னொரு கால் இடைவெளி 1 அடி இருக்கணுங்க. இப்படி இப்படி விட்டு செடி முளைச்சி இது போல் வந்தப்புறம் நம்ம வந்து இந்த கொடியை கொண கொடியை வித கொடிங்க. இந்த கொடி இந்த கொடி அறுத்து கீழே பதிவு போட்டு பதிவு போட்டங்கன்னாக்க இப்படி மண்ணில் பதிவு பண்ணு. ஒரு மூணு கணு விட்டு இப்படி பதிவு போட்டு வச்சு இப்படி மேலே கட்டி கொடியை கட்டி இந்த ஜம்பு மூலிமா கட்டி இப்படி ஏற்றி விட்டுங்கனாக்க அது அப்படியே பற்றி ஏறிக்குங்க. 15 இது வந்து வாரத்துக்கு 2 தண்ணி, வாரத்துக்கு 2 நடுறும் போது மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சினே இருந்தால் தாங்க இந்த வேர் நல்லா பிடிக்கும். வாரத்துக்கு 2-3 தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணுங்க. மாதத்துக்கு ஒரு முறை கொடி கட்டி கட்டி அப்படியே கொடி வளர வளர இந்த மாதிரி கட்டு போட்டுக்கு போட்டு மேலே கட்டினே ஏத்தினே வரணுங்க. அப்படியே இந்த கைமாறு இப்படி வெளியே தொழிற் பிரிஞ்சு அப்புறம் அந்த இலை வந்துடுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை இந்த வெத்தலை மொதல் வர வெத்தலை கிள்ளி எடுத்துனாக்க 2வது துளிர் அடுத்து 15 நாளைக்கு இது வந்துடுங்க. அப்புறம் கொடி அப்படியே மேலே வளர்ந்து ஏறி போனாக்க ஏணி வச்சு மேலே ஏறி கட்டணுங்க. கட்டி வெத்தலை மேலே ஏணி வச்சு வெத்தலை கிள்ளிக்கணும். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆனாக்க இந்த மட்டை வெத்தலை எல்லாம் முழுசாக கழித்து இறக்கிட்டு அடியில் குழியை வெட்டி ஒரு 1 அடி ஆழத்துக்கு குழி வெட்டி இந்த கொடியை அப்படியே சுற்றி உள்ள பதிவு மாதிரி போட்டு விட்ருனாங்க. அப்படி ஒரே கொடி இல்லாமல் வச்சு கொண கொடியை மட்டும் மேலே இந்த இதில் காலில் கட்டி இந்த இதில் கட்டி மரத்தில் கட்டி ஜம்பு மூலிமா கட்டிடுனாங்க. நோய் தாக்குதல் வந்து அப்பப்போ வந்தனே தாங்குங்க. இந்த கருந்தாள் கொடி வந்து கருப்பாயிருங்க. இந்த மாதிரி கருப்பாக பார்த்தீங்கன்னா கொடி ஃபுல்லாக கருப்பாயிரும். அப்படி கருப்பாகிற போது அந்த கொடி அழியிரும் கீழே இறக்கி வைக்கிற போது. அதுக்கு வந்து மண் வேறு மண் தரம் வந்து மாற்றி கொட்டணுங்க. அப்பப்போ மண் மாற்றி கொட்டினாக்க அந்த கருந்தாள் போயிடும். களிமண்ணாக இருக்கும் போது மண் வந்து வண்டல் மண் அது மாதிரி மாற்றி கொட்டணுங்க. வண்டல் மண்ணாக இருந்துச்சுனாக்க அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி செம்மண் அது மண் வந்து மாற்றி கொட்டணும். அதில் வந்து மண்ணில் வந்து எருவு கலந்து கொட்டினாக்க கொடி நல்லா வரும். தண்ணி அந்த ஈரத்தை பொறுத்துங்க. ஈரம் காய விடாமல் இருக்கணும். மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக கட்டணும். மழை இல்லைனாக்க அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கட்டிடணுங்க. எப்படினாலும் பண்ணலாம். சொட்டு நீர் பாசனமாகவும் விடலாம், இது மாதிரியும் விடலாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி தாங்க பாய்ச்சவங்க அதிகமாக. 50 வெத்தலை சேர்ந்தால் ஒரு கவுளி ஆகுதுங்க. 50 வெத்தலைனாக்க ரெண்டு கவுளி சேர்ந்தால் ஒரு கட்டுக்கு 100 வெத்தலைங்க. அப்படின் போது 128 கட்டு சேர்ந்தால் ஒரு மூட்டையை நம்ம வெத்தலை அறுவடைக்கு எடுத்துன்னு போகிறம்போது ஒரு மூட்டை பொங்கல் அந்த சீசன்லலாம் 40,000 ரூபாய் வரைக்கும் விற்குங்க. இப்போ இந்த மாதிரி சீசன் இல்லாத டைமுக்கு மூட்டை 10,000 15,000 அது மாதிரி விலை போகுங்க. ஏக்கரா கணக்கெல்லாம் வச்சு இது ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஒரு 20 சென்ட் இருந்தாக்க ஒரு 2-3 பேருக்கு அதிலே வேலை இருக்குங்க. முருங்கை மரம் இது மாதிரி முருங்கை அயித்தி மரம் அப்புறம் தகர மரம் அது மாதிரி இருக்கிற மரங்களை போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம இது அது இல்லாமல் இந்த தலைங்கள்லாம் நம்ம வேறு யூஸ்க்கும் பண்ணிக்கலாங்க. ஆடு மாட்டு குட்டிக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோட்டங்கிறதுனால ஆடு வளர்த்துக்கலாம், மாடு தலைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மண் கொட்டணுங்க. மண் வருஷத்துக்கு 2 முறை கொட்டினுங்கள்னா எருவு மண் கலந்து கொட்டிட்டுங்கனாவே போதுங்க. மீது எதுவும் அதிகமான உரமோ இல்லை பூச்சி மருந்தோ எதுவும் அடிக்க தேவையில்லை. இது வந்து பரம்பரையாக தாத்தா காலத்துலேருந்து வெத்தலை தோட்டத்தாங்க வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களாம் படித்து வேலைக்கெல்லாம் போகலான்னு தான் படிச்சுங்க. அது போக முடியல. சரி தாத்தா திருப்பியும் பழைய வேலைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இது 30 BA படிச்சுருக்குங்க. இது 30 வருஷமாக இதே தாங்க பார்த்துட்ருக்காங்க. தோட்டம் அப்பப்போ மண் மாற்றி மாற்றி கொட்டினே இருந்தாங்கலாம் ஒரு தோட்டமே லைஃப் 30 வருஷம் 40 வருஷம் கூட அப்படியே கூட பராமரிக்கலாம். ஒன்றும் மாற்றி அப்பப்போ கால் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்களாம் விட்டு 30 வருஷம் 35 வருஷம் அப்படியே தான் இருக்குது தோட்டம். எங்கள் தாத்தா விட்ட தோட்டம் நாங்கள் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணினே தான் இருக்கிறோங்க. அதே தான் கொடியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே தான் கீழே இறக்கி மாற்றி மாற்றி பதிவும் போட்டு வச்சுனே இருந்தாங்கனாக்க நம்ம மண் எருவு எந்த அளவுக்கு கொட்டுறங்களோ அந்த அளவுக்கு அந்த இது சத்து இருந்துனே இருக்குங்க. அதான் வருஷம் மண் கொட்டினே இருக்கிறங்கள அந்த சத்து அதுக்கு வந்துடுதுங்க. அந்த கயிறு வந்து காற்றடிச்சா சாயாமல் இருக்கிறதுக்காக கயிறு போட்டு மேலே லைனாக இழுத்து கட்டிடுவோங்க. வேலிக்கும் அந்த பக்கம் வேலிக்கும் கட்டிட்டுங்கள்னாக்க ஒவ்வொரு காலுக்கும் பிரி போட்டு நல்லா கெட்டியாக கட்டிடுவோங்க. காற்றடிச்சா சாயாமல் மாதிரி கட்டிட்டு அப்புறமா
பண்ணிக்கோங்க. ஏணி போட்டு மேலே ஏறு வரைக்கும் ஏணி சந்தில் போகிற மாதிரி வழி விட்டுருவோங்க. எங்கள் தோட்டத்துக்கு நாங்களே தாங்க யூஸ் பண்ணுறோங்க. ஆளும் வச்சு செய்யலாம், ஆள் வச்சு செஞ்சாக்க செய்யலாம். நாங்கள் வந்து 20 சென்ட் தோட்டம் இருக்கிறதுனால ஒரே ஆள் பண்ணிக்கினா போதுங்க, ஒரு ஆள் இருந்தால் போதும். அதான் கொடியாக இருக்கிற டைமுக்கெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஆள்னாலும் தேவைப்படும். ஏன்னா கூழ அடியில் குழி வெட்டணும், மேலேருந்து ஏணிலேருந்து அறுத்து கொடியெல்லாம் இறக்கி கீழே கட்டணும். ஒரு ஏணிக்கு 5 பேராக இருந்தால் மட்டும்தான் கொடியை இறக்க முடியுங்க. அதே பழைய எப்பயும் கொம்பு அதே கொம்பு தாங்க, கீழே மட்டும் குழி வெட்டுறங்க, கொடியை வளைச்சி கட்டி திரும்பி அதே கொம்பில் கட்டி விட்டுறங்க. அந்த ஜம்பு கட்டு கொடி எல்லாமே அறுத்து கீழே இறக்கி வச்சு அப்படியே கட்டிடுவோங்க. வேலி காற்றடிச்சா உள்ளே உள்ளே நுழைஞ்சேன்னா வெத்தலைங்கள்லாம் எல்லாம் குறுங்கிக்குங்க. அப்படி காற்றுக்கு சின்ன சின்னசாக ஆயிரும், எல்லாம் உடஞ்சிருங்க வேலி காற்று அடிக்க அடிக்க. அதனால் சுற்றியும் நல்லா இது போட்டு ஓலை வச்சு சுற்றி நல்லா கட்டிடுவோங்க. வேலி கட்டிட்டாக்க காற்று உள்ளே நுழையாமல் இருந்தால் நல்லா வெத்தலை இது மாதிரி நல்லா பெருசாக இருக்குங்க. இல்லைன்னா காற்றடிச்சா கிழிஞ்சிரும். மழை காலத்தெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம வந்து தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும், மண்ணில் வந்து தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். எப்போ தண்ணி இழுத்துக்கணும், உடலில் மழை தண்ணி வெளியே இழுத்து இழுக்கலைன்னா வெட்டி வெளியே போகிற மாதிரி தண்ணி விட்டுருணுங்க. தண்ணி வந்து எப்பயும் இருக்கக்கூடாது. தண்ணி அந்த களிமண் அந்த தண்ணி இழுக்கிற தண்ணி இழுக்காமல் அப்படியே தண்ணி சேர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொடிங்கெல்லாம் அழுகிருங்க. தண்ணி கொஞ்சம் வறண்டுக்கிற இடத்துல தாங்க இந்த கொடி நல்லா வரும். சீசனை பொறுத்துங்க, நல்ல விலை விற்கிற காலத்தில் இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு 20 சென்ட் தோட்டத்துக்கு ஒரு 30,000 வரைக்கும் வருங்க. நல்ல விலை விற்கிற காலத்துக்கு மாதமே 30,000 வரும். அதில் ஒரு ஆள் சம்பள செலவு போக எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 மாதம் விலை விற்கிற காலத்தில் நிற்குங்க. விலை கம்மியாக இருக்கிற போது அது கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது. இருந்தாலும் எல்லா மாவட்டத்தோடு நம்ம தர்மபுரி கடத்தூர் நம்ம அசிறு வெத்தலைனாவே அதை ஒரு இதுலேயே சந்தையிலே அதிகமான விலைக்கு போவோங்க.